கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உட்பட 10 பேருக்கு மதுரை சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த கோகுல்ராஜ் கடந்த 2015 ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தீரன் சின்னமலை பேரவைத் தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு மதுரை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து 10 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்தனர். அதேபோல் இந்த வழக்கில் இருந்து 5 பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து கோகுல்ராஜின் தாய் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் வழக்கின் முக்கிய சாட்சியாக கோகுல்ராஜின் தோழியை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து விசாரித்தனர். அப்போது அவர் பிழை சாட்சி அளித்ததாக நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்நிலையில் யுவராஜ் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவு உள்ளிட்ட மின்னணு ஆதாரங்களை சேகரித்ததில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி தங்களுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை என வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மிகவும் திட்டமிட்டம் கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டதாகவும் வாதிட்டார். இதனிடையே கோகுல்ராஜ் கடைசியாக உயிருடன் காணப்பட்ட திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மற்றும் கோகுல்ராஜ் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட ரயில் பாதை ஆகியவற்றை நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உட்பட 10 பேருக்கு மதுரை சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. மேலும் யுவராஜ் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் 5 பேரின் விடுதலையில் தலையிட முடியாது என்றும் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். தீர்ப்பு தான் நல்ல தீர்ப்பு தான் சாமி. இந்த மாதிரி குற்றவாளம் நடக்காது அப்படின்னா எல்லா வக்கீலும் எல்லாத்தையும் போராடி இந்த மாதிரி இல்லை லாயர் இந்த மாதிரி எல்லா இது அமைஞ்சா எந்த இதுவும் எந்த அணுகுலவும் நடக்காது. இந்த மாதிரி குற்ற சம்பவம் அதிகமாக நடக்காது சாமி. நீதிபதிக்கு நன்றி சொல்கிறேன் சாமி. இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான் சாமி. அவங்க மேல்கொண்டு வக்கீல் எங்களை லாயர் பார்த்துக்குவாரு.